மனிதர்களின் மனநிலைமையை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மூட்டத்துக்கும் துணிவான், அது போன்ற உணர்வுகள் கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டும். அப்போ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போ ஆக்கம் கருதி முதலிலுக்கும் செய்வனை ஊக்கார் அறிவார். இப்படியெல்லாம் சில குடும்பங்கள் வெளியே தெரியாமல் மருந்து குடித்து செத்தவர்கள், ஊரை விட்டு ஓடியவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், தடுமாறுகின்றவர்கள், எத்தனை துன்பம் வந்தாலும் அஞ்சா நெஞ்சத்தோடு இருப்பவர்கள், கௌரவமே முக்கியம் என்று வாழ்கின்ற மக்கள், இப்படி பல கோணங்களில் மக்கள் இருந்தாலும் நம்ம ஆசானி பூஜை செய்து கிடைத்திருக்கிற மாண்ட பிறவி கிடைத்திருக்கு, கிடைத்திருக்கிற இல்லம் கிடைத்திருக்கு, நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி, நல்ல வாழ்வு, நல்ல சங்கம் கிடைத்திருக்கு. வர சில பிரச்சனை வரத்தான் செய்யும், அதை தாங்கி வெல்லக்கூடிய அறிவு ஆசா ஞானிகள் தர வேண்டும். அப்படின்னா மாதா அன்னதானம் செய்ய வேண்டும், தினம் தியானம் செய்து பழக வேண்டும். தினம் தியானம் செய்து பழகியிருந்தால்தான் துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்சம் இருக்கும். அதுபோன்ற பெண்களும் ஆண்களுமாக தினம் தியானம் செய்தும் மாதேருவுக்கு அன்னதானம் செய்தும் புண்ணியத்தையும் அருளையும் பெற்றுக்கொண்டால் வள்ளுவன் சொன்னது போல் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து என்னை செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை. ஆக்கம் கருதி முதலிலக்கும் செய்வனை ஊக்காறு அறிவிடான். இன்னொரு பாடலாம் இருக்குது, தெளிவில்லாதனை தொடங்கார் இழிவனும் ஏதப்பாடஞ்சியோவர், வகையர சூறாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோரார், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும், எண்ணி துணிக கருமும் துணிதவி நின்றுவையும் எழுதியிருக்கிறான், ஆற்றின் மருந்தா வருத்தம் பட நின்று போட்டினும் பொத்துப்படுனா, நன்றாற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடண்ணா, எல்லாத எண்ணி செயல்படும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாத ஒரு பத்து குறாவல் தண்ணா. ஆகவே இந்த அதிகாரத்திற்கு அரசியலாக இருந்தாலும் ஏதோ என்னுடைய அறிவுக்கு சில விளக்கம் தந்திருக்கேன். ஆசான் வள்ளுவ பெருமானார் அருள் செய்வது அதுக்கு ஏதோ குறையிருந்தால் ஆசான் மன்னிக்க வேண்டும். அதே போல் நீங்களும் கட்டுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் நான் சொல்லிதல் குறையிருந்தாலும் குற்றம் இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.